சொந்த மக்களை கூட அவர்கள் மதிக்க மாட்டார்கள் என்பதற்கு இது ஒரு உதாரணம். 71 வங்கதேசம் ஒரு உதாரணம். இதெல்லாம் மறந்தாச்சுன்னு சொன்னாச்சுன்னா பழையபடி நமக்கு நினைவுபடுத்துவதற்கு இது போன்ற சம்பவங்கள் நடக்க ஆரம்பிக்கும் அப்படிங்கிறதுக்கு தமிழ்நாட்டில் இஸ்லாமிய சகோதரர்கள் இருக்கக்கூடிய எத்தனையோ ஊர்களில் எத்தனையோ தெருக்களில் பிறர் வருவதற்கு அனுமதி இல்லை என்கின்ற நிலைமை இருக்குதா இல்லையா? அதே நேரத்தில் இன்னும் ஒரு பாகிஸ்தான் உருவாவதற்கு எக்காரணத்தை கொண்டும் இடம் கொடுக்க கூடாது. இது அவர் பேசிய பேச்சு இல்லை, இது ஸ்டாலின் அவருடைய பேச்சு. பட்டியலின மக்களுக்கு பிச்சை போட்டதாக சொல்லுகின்ற கேவலமான புத்தி. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எலெக்ஷன் நெருங்கி வருது, அவங்களுக்கு தேவை பிணம். நடுநிலையாளர்களை செக்குலர் பேசக்கூடியவங்களே உங்களால் மதிக்க தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் லண்டனுக்கு போயிட்டார். இப்போ 33 இந்த சம்பவம் நடக்குது. இதுக்கிடையில் அவரை பழையபடி இங்கே கூப்பிட்டு வராங்க, ஜின்னாவை இங்கே கூப்பிட்டு வராங்க. இப்படி ஆரம்பிக்கப்பட்ட இந்த தனிநாடு என்கின்ற கோரிக்கைக்கு வித்திட்டவர் இந்த ரஹ்மத் அலி. நாடு விடுதலை பெறுது. நாடு விடுதலை பெற்ற பின்பாக நம்ம இந்த சிஏலாம் இருக்கட்டும், எந்த ஒரு மனிதன் பாகிஸ்தான் என்கின்ற ஒரு நாடு வேண்டும் என்று கேட்டாரோ அவர் பாகிஸ்தானுக்கு போகிறார். பாகிஸ்தானத்துக்கு போகும்போது அவருடைய சொந்த இடத்துக்கு போகிறார். அவருடைய இடங்களெல்லாம் கையகப்படுத்தப்பட்டு வெறும் கையோடு அவர் வந்து துரத்தி அடிக்கப்படுகிறார். யாரால? பாகிஸ்தான் அரசாங்கம், லியாகத் அலி கான் அவரால் துரத்தி அடிக்கப்படுறார். இவர் இங்கேருந்து பழையபடி கேம்பிரிட்ஜுக்கு போய் 1958 வந்து மரணம் அடைகிறார். அவருடைய இறுதி சடங்கை நடத்துவதற்கு கூட காசு இல்லாத வகையில் மரணம் அடைந்தார். ஏன் இதை நான் இப்போ சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், பாகிஸ்தான் மதத்தின் அடிப்படையில் அவர்கள் பிரிந்திருந்தாலும் கூட தன் சொந்த மக்களை கூட அவர்கள் மதிக்க மாட்டார்கள் என்பதற்கு இது ஒரு உதாரணம். 71 வங்கதேசம் ஒரு உதாரணம். இன்றைக்கு நாம் சிஏயை கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள், கடந்த கால சூழ்நிலைகள் மீண்டும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அன்னைக்கு நாடு பிரிஞ்ச நேரத்தில் 1936 உள்ள விஷயங்களை நான் சொல்கிறேன். 36-37 ஒரு தேர்தல் நடக்குது. அந்த தேர்தலில் முஸ்லீம் லீக்கர்கள் தனிநாடு கேட்டு அவங்க போராடுறாங்க. அதுதான் அவங்களுடைய மேனிஃபெஸ்டோ. அன்னைக்கு காங்கிரஸ் கட்சி தயவு செய்து நீங்கள் இதெல்லாம் போட்டிங்கன்னா நல்லது, போடுறது உங்கள் சிரமம், போட்டிங்கன்னா நல்லது. காங்கிரஸ் கட்சிக்கு அன்னைக்கு இருந்த பேர் வந்து அது ஒரு இந்து கட்சி, நாட்டை பிளக்க மாட்டோம் என்று காங்கிரஸ் கட்சி தேர்தலை ஃபேஸ் பண்ணாங்க. நாட்டை பிளப்போம் என்று சொல்லி முஸ்லீம் லீக்கர்கள் பண்ணாங்க. இப்போது 1585 இடங்கள் மொத்த இடம், அன்னைக்கு இந்த தேர்தல் நடைபெற்ற மொத்த இடம் வந்து 1585 இடங்கள். இந்த 1585 இடங்களில் காங்கிரஸ் கட்சி பெற்ற இடங்கள் 758 இடங்கள் அவங்க வெற்றி பெறாங்க. முஸ்லீம் லீக் வெற்றி பெற்ற இடங்கள் 105. இன்னொரு கட்சி இருக்குது, அந்த கட்சி யூனியனிஸ்ட் பார்ட்டி அப்படின்னு, அந்த கட்சி அவங்க 101 இடங்கள் கைப்பற்றாங்க பஞ்சாப் பகுதிகளில். இப்போ அதுக்குள்ளே போக வேண்டாம். இப்போது இந்த தேர்தலில் அதிகப்படியான இடத்தை பெற்றது காங்கிரஸ் கட்சி. இந்த காங்கிரஸ் கட்சி அன்னைக்கு முஸ்லீம் டாமினேட்டட் ஏரியா மொத்தம் 400 இடங்கள். அந்த 400 இடங்களில் இவங்க போட்டி போட்டது காங்கிரஸ் கட்சியினுடைய யோகியதை தெரிந்து கொள்ள வேண்டும், சரித்திரத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்.
பிஜேபியை பார்த்து மதவாத கட்சின்னு சொல்கிறாங்க. 36 நடந்த அந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சி முஸ்லீம் டாமினேட்டட் ஏரியாவில் 400+ இடங்களில் அவங்க போட்டியிட்டது, மொத்தம் 56 இடங்கள் வெற்றி பெற்றது, 26 இடங்கள். இப்போ காங்கிரஸ் முழுக்க முழுக்க இந்து கட்சி அப்படின்னு உறுதிப்படுத்தப்படுது. தமிழ்நாட்டுக்கு வரும், தமிழ்நாட்டில் அந்த தேர்தலில் மொத்த இடங்கள் 215. அந்த 215 இடங்களில் காங்கிரஸ் கைப்பற்றியது 159 இடங்கள் கைப்பற்றினாங்க. இங்கே நம்ம சகோதரர்கள்லாம் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான அம்சம் என்னென்னு சொன்னால், 215 காங்கிரஸ், 159 அதெல்லாம் வேண்டாம் நமக்கு. முஸ்லீம் லீக் 9 இடங்கள் கைப்பற்றினார்கள், தமிழ்நாட்டில் 9 இடங்கள் கைப்பற்றினார். நாடு பிளக்கப்படுது, மதத்தின் அடிப்படையில் மட்டுமே பிளக்கப்பட்டது. யாராவது தமிழ்நாட்டில் உள்ள எந்த மதத்தை எந்த ஜாதியை சேர்ந்த யாராவது வந்து நீங்கள் 9 தொகுதியில் வந்து நீங்கள் தனிநாடு கேட்டிருக்கீங்க, நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டு யாராவது சொன்னாங்களா? நாடு பிளக்கப்பட்டு லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டு, பெண்கள் அவமானப்படுத்தப்பட்டு, சொத்துக்கள் சூறையாடப்பட்டு, நிர்கதியாகி லட்சக்கணக்கான மக்கள் வருவதை பார்த்த பின்னாடியும் கூட இந்தியாவிலிருந்து ஒரு முஸ்லீம் நீங்கள் போய் தான் ஆகணும்னு சொல்லிக்கிட்டு எங்கேயாவது குடிபெயர்த்து அனுப்புனதாட்டு சரித்திரம் இருக்குதா? ஒன்று கிடையாது. நம்முடைய மக்கள், அது இந்துவாக இருந்தாலும் சீக்கியராக இருந்தாலும் பௌத்தராக இருந்தாலும், நிறைய கொலைகள் நடந்திருக்குது, நிறைய கொள்ளைகள் நடந்திருக்கு, கற்பழிப்பு நடந்திருக்குது. இதெல்லாம் இருந்தவர்களும் கூட 1946 நடந்த சம்பவம் சாதாரண விஷயம் கிடையாது. இதெல்லாம் மறந்தாச்சுன்னு சொன்னாச்சுன்னா பழையபடி நமக்கு நினைவுபடுத்துவதற்கு இது போன்ற சம்பவங்கள் நடக்க ஆரம்பிக்கும் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. 46 கொல்லப்பட்ட நேரடி நடவடிக்கை, ஜின்னாவினுடைய கோரிக்கையை ஏற்று நேரடி நடவடிக்கை எடுத்தபோது 10,000+ மேற்பட்ட இந்துக்கள் கொல்லப்பட்டார்கள். அதுக்கு பின்னாடியும் கூட எந்த இந்துவும் நீங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி யாரையும் துரத்தவில்லை. விடுதலை பெற்ற பின்னாடி அம்பேத்கர் சொல்றாரு, இந்துக்களோடு வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க போறாங்க, ஆகையினால் அங்கே இருக்கக்கூடிய இந்துக்களை தயவு செய்து இங்கே கொண்டு வாங்க. இந்து மட்டும் கிடையாது, பிற மதங்கள் சேர்ந்தவங்க அவங்களும் இங்கே வரட்டும், அவங்களும் இங்கே வாழ வைப்போம். அம்பேத்கர் சொன்னார், பாகிஸ்தான் தவிர்த்த இந்தியாவினுடைய பகுதிகளில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களை அங்கே அனுப்புனர். யாரும் ஏற்றுக்கலாம். அன்னைக்கு டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சொல்லை கேட்டு ஒரு போராட்டம் நடந்திருந்தா நாட்டினுடைய தலையெழுத்து வித்தியாசமாக இருந்திருக்கும். அம்பேத்கர் அதை வந்து கட்டாயமாக வலியுறுத்தலை, இங்கே இருக்கக்கூடிய மக்கள் அதை பற்றி கவலைப்படல. ஆகவே அந்த அளவுக்கு துயரங்களை கஷ்டங்களை நேரடியாக நம்முடைய நாட்டினுடைய வடபகுதியில் வாழ்ந்த பல மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் அனுபவித்தவர்களும் கூட ஒற்றை முஸ்லீம் இங்கிருந்து போகணும்னு சொன்னதும் கிடையாது. விடுதலை பெற்ற பின்பாக சம அந்தஸ்து கொடுத்து அவர்கள் நடத்தப்பட்டிருக்காங்க. 1950 உள்ள விஷயங்கள், 55 லியாகத் நேரு ஒப்பந்தம், இதெல்லாம் இதுக்கு முன்னாடி நாம் பல விஷயங்கள் நான் பேசியதுனால அதெல்லாம் வேண்டாம். ஆகவே இங்கு இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகள், ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள், இங்கு இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் பாகிஸ்தான் வேண்டும் என்று கேட்டிருந்தாலும் கூட தங்களுக்கு பாதுகாப்பு இந்தியாதான், இந்துக்கள் மத்தியில் இருந்தால்தான் பாதுகாப்பு என்று இருந்தவர்கள், இந்தியா என்ன வெறும் பூமியில் இருக்கிறதா? கிடையாது.
இந்த இந்துக்கள் தான் பாதுகாப்பு தருவார்கள். இதே விஷயத்தை ஜோகீந்திரநாத்தை பார்த்து டாக்டர் அம்பேத்கர் கடிதம் எழுதியிருக்கிறார் 1946. நீங்கள் பங்களாதேஷோடு போக நினைக்கிறீங்க, அங்கே உள்ள லா மினிஸ்டர் முதல் சட்ட அமைச்சர் அவர் கடிதம் எழுதுகிறார் 1946. நீங்கள் அங்கே போகணும்னு நினைக்கிறீங்க, இஸ்லாமியர்கள் எங்களுக்கு பாதுகாப்பு, பட்டியலின மக்களுக்கு இவங்க தான் பாதுகாப்பு நீங்கள் நினைக்கிறீங்க. கிடையாது, இந்துக்களுக்கும் பட்டியலின மக்களுக்கும் பிரச்சனைகள் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் யார் அதிக பாதுகாப்பு என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் அது இந்தியாதான், இந்துக்கள் மத்தியில்தான் உங்களுக்கு அந்த பாதுகாப்பு கிடைக்கும் என்று சொன்னவர் அம்பேத்கர். அது ஏற்றுக்கொள்ளாமல் போன ஜோகீந்திரநாத் அன்னைக்கு வந்து அம்பேத்கரை விட செல்வாக்கு பெற்ற பட்டியலின தலைவராக இருந்தவர் கடைசியில் 3 காலத்திற்குள்ளார், 2 அங்கிருந்து துரத்தடிக்கப்பட்டார். அமைச்சர், சட்ட அமைச்சர், இஸ்லாமிய சகோதரர்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நாம் எல்லாம் சகோதரர்கள். இந்த காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் சரிதான், மற்ற கட்சிகளாக இருந்தாலும் சரிதான், காலத்துக்கு தக்கபடி அவர்கள் சில பிரச்சனைகளை எடுத்து வைத்து பிரித்தாளக்கூடிய சூழ்நிலை. 1905 பிரிட்டிஷ்காரன் பிரித்தாள முடியும் என்று காட்டினான், பிரிக்கவே மாட்டேன் என்று சொன்ன காங்கிரஸ் கட்சி அண்ணல் காந்திஜி போன்றவர்கள் எல்லாம் 1947 பிரித்து காமிச்சாங்க. எத்தனை போராட்டங்கள், எவ்வளோ கலவரங்கள், எவ்வளோ அழிவுகள். நீ நான் ஒன்று கேட்குறேன், எல்லாரும் பல விஷயங்களை பற்றி சொல்கிறாங்க, இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டு, தமிழ்நாட்டில் இஸ்லாமிய சகோதரர்கள் இருக்கக்கூடிய எத்தனையோ ஊர்களில், எத்தனையோ தெருக்களில் பிறர் வருவதற்கு அனுமதி இல்லை என்கின்ற நிலைமை இருக்குதா இல்லையா? இங்கே இருக்கக்கூடிய இந்துக்களோ அல்ல மற்றவங்களோ மற்ற மதத்தை சேர்ந்தவங்களோ யாராவது கேள்வி கேட்டுட்ருக்காங்களா? இவ்வளவு நடந்த பிறகும் கூட, இவ்வளோ அழிவுகள் வந்த பிறகும் கூட, அவர்களுக்கு இன்று தனிநாடு கொடுத்த பிறகும் கூட, அவங்க போகாமல் இங்கே இருந்த பிறகும் கூட அவர்களை மதிக்கின்றோம். இதுதான் இந்தியாவினுடைய தன்மை. அதே நேரத்தில் இன்னும் ஒரு பாகிஸ்தான் உருவாவதற்கு எக்காரணத்தை கொண்டும் இடம் கொடுக்கக்கூடாது. அப்படி ஒரு பாகிஸ்தான் உருவாகக்கூடிய அளவுக்கு வந்ததுன்னு சொன்னால் அது மீண்டும் ஒரு மிகப்பெரிய அழிவுக்கு வந்துடும். இன்னைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய இந்த சட்டம் 100% நமக்காக, நான் நமக்காக என்று சொல்லும்போது என்னுடைய கையில் இருக்கக்கூடிய விரல்களை பாருங்கள், அது இந்து, அது முஸ்லீம், அது கிறிஸ்தவர், சீக்கியர், பௌத்தர், சமணர், என்ன வகையை சாமியே கும்பிடாமல் இருந்தவனும் செய்தான், நமக்காக, நமக்காக கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய. ஒன்றா வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் பிரிச்சுட்டு போனாங்க, பங்களாதேஷ் பிரிச்சுட்டு போனாங்க, அங்கே இருக்கக்கூடியவங்களெல்லாம் துரத்தி அடிக்கும் போது அவங்க எங்கே போய் நிற்பாங்க? இதுவும் காங்கிரஸ் கட்சி தானே சொல்லிச்சுது. துரத்தி அடிக்கப்பட்ட சிறுபான்மை மக்களுக்கு வாழ்வு கொடுக்க வேண்டியது, உரிமை கொடுக்க வேண்டியது காந்திஜி சொன்ன வாக்குறுதியினுடைய அடிப்படையில், நேரு சொன்ன வாக்குறுதியினுடைய அடிப்படையில். ஏன் நடைமுறைப்படுத்தாமல் இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்காகத்தான் காங்கிரஸ் செய்த தவறுகளை இந்த அரசாங்கம் சரி செய்யக்கூடிய வகையில் கொண்டு வந்திருக்கிறாங்க. இதில் கலவரம் போன்ற விஷயங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் திமுகவை நம்புனீங்கன்னு சொன்னால், காங்கிரஸை நம்புனீங்கன்னு சொன்னால் அவர்களுக்கு தேவை 2021 திமுக தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வரணும். ஒரு காலமும் அவங்க வந்து உங்களுக்கு துணை வரப்போகிறது கிடையாது. ஓட்டை வாங்கி ஜெயித்த பின்னாடி பாகிஸ்தானத்துக்கு துரத்தி அடிக்கணும்னு சொல்லக்கூடிய முதல் ஆளாக திமுக இருந்தாலும் ஆச்சரியப்பட முடியாது. 80% இந்துக்களுடைய ஓட்டுகளை பெறுவதற்காக இப்போ சொல்லியாச்சு, எங்கள் கட்சியில் 90% இந்துக்கள், இங்கே இருக்கக்கூடிய நாங்கள் வந்து 50% திமுக காரங்க. நாங்கள் குங்குமம் போட்டுக்கிறோமா இல்லையா, விபூதி போட்டுக்கிறோமா இல்லையா, ஏன் நான் கயிறு கட்டியிருக்கிறேன்னா இல்லையா? ஒரு பாராளுமன்றத்துடைய மூத்த உறுப்பினர்,
இது அவர் பேசிய பேச்சு இல்லை, இது ஸ்டாலின் அவர்களுடைய பேச்சு. இவர் ஒலித்திருக்கிறார், உங்களுக்கு துணையாக வருவார் என்று தயவு செய்து நம்ப வேண்டாம். இந்த நாட்டில் இருக்கக்கூடியவர்கள், இந்த தமிழ்நாட்டில் இருக்க நாம் எல்லாம் ஒற்றுமையாக இருந்தாக வேண்டும். அதுதான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இதை கொண்டு வந்திருக்கிறாரு. இதை மக்கள் மத்தியில் விளக்கி கூறுவதற்காக நாளைய தினம் தமிழ்நாடு முழுவதும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பிலே ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகத்தின் மனு கொடுப்பதற்காக, அதுக்கு முன்னாடி ஒரு போராட்டம் நடத்துவதற்காக திட்டமிட்டிருக்குது. இதில் யார் யார் எந்தெந்த மாவட்டத்துக்கு போகிறாங்க அப்படிங்கூடிய விவரங்கள் உங்களுக்கு இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு தயவு செய்து திமுகவை கண்டிக்க நீங்கள் தவறாதீர்கள். ஒன்று மக்களை பிரித்தாழ்வது, மற்றொன்று பத்திரிகையாளர்களை, ஊடக சகோதரர்களை விபச்சாரிக்கு சமமாக மிக கேவலமான முறையிலே அவங்க பேசின விஷயம். எந்த பத்திரிகையும் கண்டனம் தெரிவிக்கலையே, எந்த டிவி சேனலும் கண்டனம் தெரிவிக்கலையே, எந்த அரசியல் கட்சியும் கண்டனம் தெரிவிக்கலையே, என்னங்க? இதே விஷயத்தை, இதே வார்த்தையை வேற யாராவது பயன்படுத்தியிருந்தால் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? அதை ஏன் நீங்கள் பண்ண தவறியிருக்கீங்க? அதை செய்ய வேண்டும். ஜனநாயகத்தை காக்கக்கூடிய முழு உரிமை பங்குதாரர்கள் நீங்கள் முக்கியமான ஒரு ஆள். அந்த வருத்தம் தெரிவித்து இதெல்லாம் எனக்கு வந்து வருத்தம் தெரிவிக்க வேண்டியது ஆழியாது. இப்போ நான் பேசுகிறேன், தகாத வார்த்தை ஒன்று பேசுகிறேன். இந்த மைக்கை ஆப்ரேட் பண்ணக்கூடியவர் வந்து மன்னிச்சிக்கிங்க, நான் மைக்கை வச்சு தான் தப்புன்னு சொன்னான், எப்படி ஏற்றுக்க முடியும்? அது பேச வைத்தவர், பேசியவர், பேச வைத்தவர் அவர் மன்னிப்பு கேட்டாக வேண்டும். பட்டியலின மக்களுக்கு பிச்சை போட்டதாக சொல்லுகின்ற கேவலமான புத்தி திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு இருக்குது. பட்டியலின மக்கள் உங்களுக்குத்தான் பிச்சை போட்டிருக்கின்றார்கள் என்பதை பட்டியலின சமுதாயத்தைச் சேர்ந்த பல தலைவர்கள் மிக விளக்கமாக சொல்லியிருக்கின்றார்கள். அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். கௌரவமிக்க மக்கள் பட்டியலின மக்கள், அவர்களை கொச்சைப்படுத்தியிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகம் கண்டிக்கப்பட வேண்டியது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்றைய முதல்வர் அவர்கள் அது சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் பேசியிருக்கிறார், அதை நான் பார்த்தேன். அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், தமிழ்நாடு அரசாங்கம் என்ன முடிவெடுக்க போகிறாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனால் என்னுடைய வேண்டுகோள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் சரிதான், எந்த பிரமுகர்களாக இருந்தாலும் சரிதான், இங்கு இருக்கக்கூடிய மக்களுடைய உணர்வை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். பிரித்தாளும் சூழ்ச்சிக்கு நீங்களும் இரையாகாதீர்கள். அன்னைக்கு நாடு பிளந்த நேரத்தில் நமக்கு பிரச்சனை கிடையாது, ஆனால் நாடு பிளக்கப்பட்ட போது எந்தெந்த மாநிலத்திலெல்லாம் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்காங்களோ அந்த மாநிலத்தில் உள்ளவங்களாம் டெல்லியில் கூடியிருக்கிறாங்க. டெல்லிங்கிறது வந்து டெல்லி வாழ் மக்கள் அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க இருக்கிறாங்க, பரப்பகுதியை சேர்ந்த ராஜஸ்தானில் உள்ளவங்க இருக்கிறாங்க, குஜராத்தில் உள்ளவங்க இருக்கிறாங்க, பீகாரில் உள்ளவங்க இருக்கிறாங்க, எல்லா பகுதியை சேர்ந்தவங்களும் இருக்கிறாங்க, பாதிக்கப்பட்டவங்க. எந்த பாதிப்பும் எந்த ஒரு முஸ்லீமுக்கும் வராது என்பது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உறுதி கொடுத்திருக்கின்றார்கள். முதல்வர் அவர்களும் சொல்கிறாரு, உறுதியாக யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னு. இதுக்கு மேலே என்ன தேவை இருக்குது? இதுக்கு தான் நான் முதல்ல சொல்லும்போது சொன்னேன், தமிழ்நாட்டில் இஸ்லாமிய சகோதரர்கள் வாழ்கின்ற பல பகுதிகளில் போலீஸ் போக முடியாது, உங்கள் இன்டெலிஜென்ஸ் எங்கே போக முடியும்? யாரும் நுழைய முடியாது. யார் என்ன பண்ணுறாங்க தெரியாது. யார் எங்கேருந்து வர்றாங்க, யார் குடியமர்த்தப்படுறாங்க தெரியாது. இப்படி பல இடங்கள் இருக்குதா இல்லையா? இஸ்லாமிய சகோதரர்கள் அதை பற்றி கவலைப்படுறாங்களா இல்லையா? இஸ்லாமிய பெரியவர்கள் அதை பற்றி பல இடங்களில் அவங்க கருத்து சொல்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில்
தவிர்த்தால் ஒழிய போலீஸும் இலகுவாக செயல்பட முடியாது. உளவுத்துறையை சேர்ந்தவர்களும் உள்ள நுழைய முடியாது. எல்லாமே தேவை. அங்கே சில தவறுகள் நடந்திருக்கும் என்று சொன்னால் அதிகாரிகள் பல பேர் மாற்றப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. யாரும் பாராட்டப்படவில்லை. யார் தவறு பண்ணுறாங்களோ அதை மாற்றிட்டு இருக்கிறாங்க. இந்த உளவுத்துறை ஃபெயிலியருக்கு காரணம் என்ன? என்ன காரணம்? எல்லாம் ஃப்ரீயாக போகட்டும். உங்கள் தெருவுக்குள்ளே நான் வர முடியும்ல? கிறிஸ்தவ தெருவுக்குள்ளே நான் போக முடியுதில்ல? எல்லா மதத்துக்காரங்களுக்கும் நான் போக முடியும். சில இடங்களில் இஸ்லாமிய சகோதரர் வாழக்கூடிய இடத்துல நீங்கள் வரக்கூடாது அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அந்த சூழ்நிலை மாற்றுவதற்கு என்ன பண்ணணும்? அது தமிழ்நாடு அரசாங்கமாக இருந்தாலும் சரி தான், நாட்டில் இருக்கக்கூடிய எந்த மாநிலத்தினுடைய அரசாங்கமாக இருந்தாலும் சரி தான், எல்லாரும் எல்லா இடத்துக்கும் போக முடியும் அப்படின்னு சூழ்நிலை உருவாக்கணும். அதிலும் குறிப்பாக காவல்துறையைச் சேர்ந்தவர்கள், உளவுத்துறையைச் சேர்ந்தவர்கள் போகட்டும். ரத யாத்திரை போனேன், கீழக்கரையில் என்ன விடலைங்க, அவர் தான் கோஆர்டினேட்டர் இருக்கும் நரேந்திரர். என்ன உள்ளால விடலை? ஆயுதம் வச்சிருந்தனா அல்லது அவங்கள பற்றி ஏதாவது வார்த்தை, அசிங்கமான வார்த்தை பேசுனா ஏன் நீங்கள் அதை எழுத மாட்டேங்கிறீங்க? ஏன் எழுத மாட்டேங்கிறீங்க? தயவு செய்து இதெல்லாம் வெளிப்படையாக எழுதுங்கள். காவல்துறையை ஒட்டுமொத்தமாக கண்ணை மூடிக்கிட்டு நாம வந்து குற்றம் சொல்லவும் முடியாது. அவன் கவனமாக செயல்படுறதுலேருந்து ரெண்டாவது கருத்தே கிடையாது. ஆனால் ஒட்டுமொத்தமாக இவங்க தான் தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்லவும் முடியாது. தப்பு பண்ணிருக்கக்கூடிய அதிகாரிகள் மாற்றப்பட்டு நடவடிக்கைகள் எடுத்துட்டிருக்கிறாங்க. இது எந்த தேதியிலிருந்து ஆரம்பிச்சது? முழு விவரங்கள் என்றது வேணா உங்களுக்கெல்லாம் காப்பி தர சொல்கிறேன், பாருங்கள். இருங்க சார், இருங்க. ஏன் உடனடியாக இரும்பு கரம் கொண்டு? நம்முடைய பிரதமர் மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் முதல் முறையாக பிரதமர் என்கின்ற பொறுப்பை எடுத்து அவர் பேசும்போது சொன்ன வார்த்தை என்ன? இந்த நாட்டில் வாழ்கின்ற 130 கோடி மக்களுக்கு நான் ஒரு முதல் வேலைக்காரன். அவர் தன்னை ஒரு வேலைக்காரனை தான் காமிச்சுக்கிட்டாரே ஒழிய தன்னை ஒரு தடி எடுத்தவன் தண்டக்காரன் அப்படின்னு காமிக்கலை. என்கிட்ட அதிகாரம் இருக்குன்னு அவர் காமிச்சது கிடையாது. சரி, நான் வேலைக்காரன், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு மட்டும் நான் வேலைக்காரன் சொன்னாரா? எல்லாருக்கும் தான் வேலைக்காரன். முஸ்லீம்களுக்கு நான் வேலைக்காரன், எல்லா மதத்தை சேர்ந்தவர்களுக்கும் வேலைக்காரன். நீ அப்படிப்பட்டவர் வந்து எவ்வளவு நாசுக்காக, எவ்வளவு கவனமாக, எவ்வளோ கண்ணியமாக நடைமுறைகள் செய்ய வேண்டுமோ அது அவ்வளோ பண்ணுறாங்க. இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும், அது பண்ணலையே சார். அவர் அது பண்ணலையே. பண்ணியாக வேண்டும். அந்த சூழ்நிலை வரும்போது அப்படின்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய இந்த நடவடிக்கைகள் ரொம்ப சாஃப்டாக கொண்டு போகிறார். எவ்வளோ நாசுக்காக கொண்டு போக முடியுமோ அதை அவ்வளோ பண்ணுறாரு. இதில் என்ன தவறு இருக்க முடியும்? தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அது ஆதரவு எதிர்ப்பு இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. பிரதமர் நரேந்திர மோடியினுடைய அரசாங்கம் சட்டம், ஒழுங்கு, நியாயம், தர்மம் இதை நிலைநாட்டுதில் எந்த பாகுபாடும் நிச்சயமாக பார்க்க மாட்டாங்க. அதுக்குரிய நடவடிக்கைகள் நிச்சயமாக எடுப்பாங்க. ரொம்ப தெளிவாக திராவிட முன்னேற்ற கழகத்தை சொல்லியிருக்கிறார். இதை நாம் புரிஞ்சிக்க மாட்டோம்.
ஏன் நான் இப்போ பழைய சரித்திரத்தை எதுக்கு சொன்னேன், இவ்வளோ நேரத்தை நான் எதுக்கு சொல்கிறேன், ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். அந்த பேட்டியிலே ஒன்று சொல்றாரு, ஒரு நபர் பேசிய விஷயத்தை வச்சுக்கிட்டு உங்களுடைய கருத்து என்னன்னு கேட்கும்போது, ஒரு நபர் விஷயத்தை ஒட்டுமொத்தமாக அத்தனை பேருக்கும் ஆக்கக்கூடாதுன்னு சொன்னார். மரியாதைக்குரிய அண்ணன் ரஜினிகாந்த் அவர்கள் அதை சொல்லிக்கிறாரு. இன்னொன்று, இன்னொரு விஷயத்தை நாம் பார்க்கணும். அந்த தேர்தல் முடிஞ்ச பிறகு, அதுக்கு முன்னாடி எனக்கு சரியான நினைவு இல்லை, உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்களும் சில விஷயங்களை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க, முறையில்லாத விஷயங்கள் அப்படின்ட்டு அவரும் சொல்லியிருக்கிறார். நாங்கள் எதுவும் கண்டனம் தெரிவிச்சிருக்கோங்க, யாருக்கும் பாராட்டு தெரிவிக்கல. நீங்கள் இப்போ இது ஒரு பிரமாதமாக நீங்கள் அவங்களை கேவலப்படுத்தி பேசிட்டீங்க, இந்தாங்க அவங்களுக்கு ஒரு சால்வை கிடையாது. என்ன என்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டுமோ அது எடுத்தாக வேண்டும் அப்படிங்கிற ரெண்டாவது கருத்து கிடையாது. நீங்கள் கோர்ட்டு சொல்லக்கூடிய சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், 1984 மீண்டும் வந்துவிடக்கூடாது அப்படின்னா, 1984 என்ன நடந்தது எனக்கு நினைவு இல்லை, நீங்கள் சொல்லுங்களா, 84 என்ன நடந்தது டெல்லியில் சொல்லுங்கள் சார். சார் 84 என்ன நடந்தது அதை சொல்லுங்கள் சார். சார், பிணம் தின்னி அரசியல் நடத்தக்கூடிய கட்சிகள் திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் கட்சி, அவங்களுக்கு பிணம் விழுந்தாக வேண்டும். நான் இந்த போராட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து சொல்லிட்டு இருக்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எலெக்ஷன் நெருங்கி வருது, அவங்களுக்கு தேவை பிணம். அந்த பிணம், அது முஸ்லீம் பிணமா, இந்து பிணமா, எஸ்சி பிணமா, பிசி பிணமா, அவங்களுக்கு பிணம் விழுந்தாகணும். 84 அதான் நடந்தது. ஆயிரக்கணக்கான சீக்கியர்கள் கொல்லப்பட்டார்கள் நட்ரோட்டில். யார் சார் பண்ணா, பிஜேபிக்காரன் பண்ணாங்களா, இந்துத்துவாதி பண்ணிட்டு இருந்தாங்களா? இன்னைக்கு அவங்க அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமையில் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. பாருங்க, இந்த போராட்டம் நடந்த நேரத்தில் காங்கிரஸ் கட்சியிருந்து ஒற்றை வார்த்தை பேசலை, ஒரு வார்த்தை பேசலை. 27 பிணம் விழுந்த உடனே டப்புன்னு பிணம் போல கிடந்தவனா எழுந்துச்சு, உட்காந்துக்கிட்டு பேச ஆரம்பிச்சிட்டான் காங்கிரஸில். அவங்க போராட போகிறாங்களா? ஏன் இதுக்கு முன்னாடி நீங்கள் அதை பற்றி பேசலை? ஏன் பேசலை? என்ன தேவை பிணம், அது கிடைச்ச உடனே அரசியல் பண்ண ஆரம்பிச்சிட்டார். திமுகவுக்கும் இங்கே தேவை, அவங்க அதுக்காக காத்துட்டு இருக்கிறாங்க. இஸ்லாமிய சகோதரர்களாக இருந்தாங்க, யாராக இருந்தாங்க, தயவு செய்து திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்பி களம் இறங்கி நம்மை நாம் அழித்து கொள்ள வேண்டாம் என்று நாம் கேட்டுக்கொள்கின்றோம். இவ்வளோ பேர்ஸில் இருக்குது. 12ஆம் தேதி கொலீஜியம் கூடி அவர் வந்து மாற்றுக்கு எல்லாம் முடிவு பண்ணி அவர் பஞ்சாபு போட்டாச்சு. நாம் முடிவு பண்ணதில்லை, கொலீஜியம் முடிவு பண்ணது. காங்கிரஸுக்கு இது தெரியாதா? உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கும். நீங்கள் இன்றைக்கி ஒரு கேள்வி கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக கேட்குறீங்களே ஒழிய, உங்களுக்கு நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும். எல்லாம் எல்லாமே வெளிப்படையாக வந்தாச்சு. இதெல்லாம் பொய்ங்க, பொய்யை சொல்லி அவங்களுக்கு கலவரத்தை தூண்டுறேன், அவ்வளோதான். பரீட்சைக்கு போகும்போது சில கேள்வி, 10 கேள்வி கொடுத்து 5 கேள்விகளுக்கு விடை எழுதும் அப்படின்னு சொல்லும் போது, 5 கேள்வி விடக்கூடிய 1ஆம் கேள்வி விடுவோம், சில பேர் 3வது கேள்வி விடுவாங்க, சில 10வது கேள்வி விடுவாங்க, மாற்றி மாற்றி பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விஷயங்கள் இருக்கலாம். எது சார் இது? தமிழ்நாட்டில் ஒரு அரசாங்கம் இருக்கிறது, திறமை மிகுந்த ஒரு முதலமைச்சர் இருந்து கொண்டிருக்கிறார். எதுனாலும் அவங்க கேட்டுக்கலாமே. தயவு செய்து இதே கேள்வியை காங்கிரஸ்லையும் கேளுங்க. எங்களுக்கு ஒரு கிளை அமைப்பில் தான் வந்து தலைவர் இல்லை, உங்களுக்கு வந்து மூடே ஆடி போச்சு. காங்கிரஸ் கட்சிக்கு இன்னும் தலைவர் கண்டுபிடிக்க முடியலை, ஓட்டுட்டு ஓடினவர் எங்கே போனாருன்னு தெரியலை.
ஓட்டிட்டு ஓடின காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் எங்கே இருக்காரு? தயவு செய்து கேளுங்க, திமுக ஸ்டாலின்கிட்ட கேளுங்க, நீங்கள் அவரை பிரதமர் ஆக்குன்னு சொல்லி இந்த மாதிரி ஏன் துரத்தி அடிக்கிறீங்க? காங்கிரஸ் இன்னைக்கு தலைவர் கிடையாது சார்.